ஹாய் நண்பா, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தம்ப்ளைன் எப்படி கிரியேட் பண்ணுறது அது பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, தம்ப்ளைன் நாங்கள் எதுக்கு கிரியேட் பண்ணோம்? அதான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணால் மூணு தம்ப்ளைன் வந்து யூடியூப்பே காட்டுறாங்க. அது எது மூணுத்தில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு நாங்கள் வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. சில பேர் வந்து அந்த அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து மூணு தம்ப்ளைன் காட்டுவாங்க பார்த்தா, அந்த மூணு தம்ப்ளைனில் வந்து ஏதோ ஒரு தம்ப்ளைன் நல்லா இருக்குதா சூஸ் பண்ணிவிட்டு அது யூடியூப் ஸ்டோரியில் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோவை வந்து எது பற்றி இருக்குன்ட்டு டைப் பண்ணி அது வந்து தம்ப்ளைனாக சில பேர் அப்ளை பண்ணுவீங்க. சரிங்களா, இது மாதிரி அப்ளை பண்ணால் உங்கள் வீடியோவுக்கு வந்து வியூஸ் வந்தாலும் வரலாம் வராமலையும் போகலாம். சரிங்களா, அட என்னடா இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, அது ஏன்னா ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. சரிங்களா, அந்த ஏகப்பட்ட வீடியோவில் உங்கள் வீடியோ தனித்துவமாக தெரியும்னா உங்களோட தம்ப்ளைன் வச்சு தான் உங்கள் வீடியோ வந்து தனித்துவமாக தெரியும். சரிங்களா, ஒருவேளை நீங்கள் வந்து நார்மலாக தம்ப்ளைன் கிரியேட் பண்ணால் உங்கள் யூடியூப் வீடியோ வந்து தனித்துவமாக தெரியாது. ஏன்னா உங்களை மாதிரி தம்ப்ளைன் கிரியேட் பண்ணுறவங்க வந்து யூடியூப்பில் வந்து யூடியூப் பிகினர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கலாம். சரிங்களா, அந்த யூடியூப் பிகினர்ஸ் வந்து உங்களை மாதிரி தம்ப்ளைன் கிரியேட் பண்ணால் அவங்க வீடியோ தெரியுமா உங்கள் வீடியோ தெரியுமா? சரிங்களா, அவங்க யூடியூப் வியூவர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, தம்ப்ளைன் பார்த்து வீடியோ இது தான் வீடியோ நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தம்ப்ளைன் பார்த்து தான் முடிவெடுக்கிறாங்க. அதனால் வந்து உங்கள் தம்ப்ளைன் எப்படி இருக்கோ அது பார்த்து தான் உங்கள் வீடியோ வியூஸ் அதிகமாகறதும் இருக்குது, உங்கள் யூடியூப் சேனல் வந்து க்ரோத் ஆகிறதும் இருக்குது. சரிங்களா, உங்களோட யூடியூப் சேனலுக்கு ஐடென்டிட்டியா உங்களோட தம்ப்ளைன் தான். சரிங்களா, சரி எக்ஸாம்பிளுக்கு மீட்ஸ் மிஸ்ட்ரி, மதன் கௌரி, தமிழ் டெக், செல்வா டெக் அப்படின்னு ஏகப்பட்ட யூடியூப் சேனல் எடுக்கலாம். அந்த யூடியூப் சேனல் அப்லோட் ஆகிற வீடியோ பார்த்தாலே தெரியும், ஃப்ரண்ட்டில் வந்து தம்ப்ளைன் பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி தான் தம்ப்ளைன் இருக்கும், கண்டென்ட் மட்டும் தான் மாறி இருக்கும். சரிங்களா, இது மாதிரி தான் அவங்க யூடியூப் சேனல்லையும் தம்ப்ளைன் கிரியேட் பண்ணும். சரி, அந்த தம்ப்ளைன் எப்படி கிரியேட் பண்ணுறது? சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் வந்து என்னோடய யூடியூப் வீடியோவுக்கு வந்து தம்ப்ளைன் கிரியேட் பண்ணுறக்கோசமே ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த ஆப் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா அல்டிமேட் தம்ப்ளைன் மேக்கர். சரிங்களா, உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணால் இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது வந்து நான் ஆஃப்லைனில் தான் யூஸ் பண்ணவும் இல்லை, நெட் கனெக்ஷன் இருந்தால் கூட இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா, நான் வந்து இப்போ இந்த ஆப் வந்து ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா, இந்த அப்ளிகேஷனில் வந்து யூடியூப் தம்ப்ளைன் மட்டும்தான் இந்த ஆப் மூலம் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்களே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை ஃபேஸ்புக் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் போஸ்ட், யூடியூப் கவர் ஃபோட்டோ, டேப்லெட் டிஸ்பிளே, தம்ப்ளைன், ட்விட்டர், யூடியூப் தேவையானது எல்லா விஷயமும், ஃபேஸ்புக் எல்லாத்துமே இதில் கூட ஃபர்ஸ்ட் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் தேவையான லோகோவும் இந்த அப்ளிகேஷன் மூலம் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, பாருங்கள் யூடியூப் தேவையான லோகோவும் இந்த அப்ளிகேஷன் மூலம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து நம்ம வீடியோவுக்கு எப்படி தம்ப்ளைன் கிரியேட் பண்ணுறது அது பார்த்தா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, தம்ப்ளைன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு வாங்க நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட யூடியூப் சேனல் வீடியோ வந்து எல்லா யூடியூப் வீடியோ முன்னாடி உங்கள் யூடியூப் சேனல் வீடியோ வந்து ரொம்ப தனிமையாக தெரியணும்னா உங்களோட தம்ப்ளைன் பார்த்தா இது இந்த யூடியூப் சேனல் வீடியோ தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அதனால் வந்து என்னோடய யூடியூப் சேனல் எல்லா வீடியோ பார்த்தாலும் என்னோடய பேக்ரவுண்டு வந்து இது தான் இருக்கும். சரிங்களா, இதே மாதிரி உங்கள் யூடியூப் சேனல் வீடியோக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, நான் வந்து பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் டைப் பண்ண போகிறேன். நான் என்ன டைப் பண்ண போகிறேன்னா, நான் ஏற்கனவே டைப் பண்ணிட்டேன் தமிழில். உங்களால் தமிழில் வந்து டைப் பண்ண முடியலன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தமிழில் பேசுங்க, அது வந்து தமிழில் வந்து அதே அழகாக டைப் பண்ணி காட்டும். சரிங்களா, அது வந்து காப்பி பண்ணிட்டு இல்லை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்போ வந்து ஏகப்பட்ட ஃபான்ஸ் செயல் இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபான்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலரும் ஏகப்பட்டது இருக்குது, நான் வந்து எப்போவுமே எல்லோ கொடுப்பேன். ஒப்பாசிட்டி வேணால் நீங்கள் ஒப்பாசிட்டி வேணால் கம்மி பண்ணிக்கலாம், ஜாஸ்தி பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் ஷேடோ கொடுக்குறீன்னு நினச்சிங்கன்னா ஷேடோ கொடுங்க, இல்லை வேணாம். சரிங்களா, அவுட்லைன், நான் எப்பயுமே அவுட்லைன் வந்து என் சேனலுக்கு வந்து ரெட்டு தான் இருக்கும், நான் ரெட்டு கொடுத்துனேன். உங்களுக்கு எது தேவையானதோ அது கொடுத்துங்க. நம்ம பேக்ரவுண்ட், சரிங்களா, பேக்ரவுண்ட் நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சோம், அதனால் நமக்கு பேக்ரவுண்ட் ஆப்ஷன் வந்து தேவையில்லை. சரிங்களா, இப்போ வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்னா, இதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ இருந்தேன்னா அதை வந்து ஃபோட்டோ கட் பண்ணி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பிஎன்ஜி ஃபார்மேட் எப்படி கன்வெர்ட் பண்ண தெரியலன்னா, அதுக்கு நம்ம யூடியூப் சேனல் வந்து தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அது பார்த்து நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் வந்து இந்த வீடியோ இந்த எப்படி தம்ப்ளைன் கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு அனிமேஷன் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த அனிமேஷன் ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும் அவன் ஏதோ சந்தேகத்தில் இருக்கான். அந்த சந்தேகத்தை
தீக்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். அதனால் வந்து யூடியூப் தம்ப்லைன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு அவனுக்கு சந்தேகம். அதனால் இந்த வீடியோ பார்த்தா அந்த யூடியூப் தம்ப்லைன் வந்து கிரியேட் பண்ணுறது அவன் கிளியராக பண்ணிடும். இது மாதிரி வந்து நீங்கள் தம்ப்லைன் கிரியேட் பண்ணுங்கள் சரிங்களா. தம்ப்லைன் கிரியேட் பண்ண முடிச்சிட்டேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய யூடியூப் சேனல் வந்து என்னோடய யூடியூப் சேனல் நேம் வந்து தமிழ் டவுட். அதனால் வந்து தமிழ் டவுட் வந்து இந்த யூடியூப் சேனல் எல்லா வீடியோவும் தமிழில் தான் இருக்கும். அதனால் வந்து நான் தமிழ் அப்படின்னு வந்து இப்போ ஒரு பிஎன்ஜி ஃபைலை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிஎன்ஜி ஃபைல் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கார்னரில் வைக்கிறேன். இந்த கார்னர் தான் வைக்கணும் இல்லை, எல்லா எந்த கார்னர் வேணால் வைக்கலாம். என்னோடய யூடியூப் வீடியோ, என்னோடய யூடியூப் சேனல் யூடியூப் வந்து தனியாக தெரியணும். அதனால் வந்து என்னோடய தம்ப்லைன் வந்து வித்தியாசமாக காட்டுறேன் சரிங்களா. உங்களுக்கு உங்களோட தம்ப்லைன் வந்து எவ்வளோ க்ரியேட்டிவ் பண்ண முடியுமோ அவ்வளோ வரைக்கும் உங்கள் யூடியூப் சேனல் வந்து க்ரோத் பண்ணலாம் சரிங்களா. நீங்கள் பாருங்கள் யூடியூப் தம்ப்லைன் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து யூடியூப் தம்ப்லைன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் சரிங்களா. லாஸ்ட்டில் வந்து எங்கள் டவுன்லோட் இருக்கானு இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம யூடியூப் தம்ப்லைன் சரிங்களா. நீங்கள் எஃபர்ட் கொடுக்கணும்னாலும் எஃபர்ட் கொடுங்க, பேக்ரவுண்ட் கொடுங்க, இதிலே இருக்குது, இதிலே ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் இருக்குது, வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. மேடிக்கு ஸ்டிக்கர்ஸ் ஓப்பன் பண்ணணும்னா உங்களுக்கு நெட் கனெக்ஷன் வேணும். நான் வந்து ஆஃப்லைன் தான் பண்ணுறேன் சரிங்களா. பேக்ரவுண்ட் எஃபர்ட்ஸ் இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நீங்கள் தம்ப்லைன் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபோட்டோஷாப்பை தான் க்ரியேட் பண்ணணும் இல்லை, சாதாரண மொபைலில் கூட க்ரியேட் பண்ணலாம். இப்போ இப்படி டிஃப்ரெண்ட்டாக தம்ப்லைன் கிரியேட் பண்ணால் தான் உங்களோட வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும், உங்கள் சேனல் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். யூடியூப்பில் வந்து ஏகப்பட்ட யூடியூப் சேனல் இருக்குது. யூடியூப்பில் வந்து இத்தனை சேனல் இருந்தாலும் உங்கள் சேனல் தான் இது அப்படின்னு தனியாக தெரியணும்னா இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக தம்ப்லைன் கிரியேட் பண்ண முடியும் அவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக தம்ப்லைன் கிரியேட் பண்ணுங்கள் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம்.